Hi friends, this is Vallikannu Valliyappan and you are watching Flavors of Chettinad. எவ்வளவு <laughs> வீடியோஸ் போடுறோம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வீடியோ போடலாம் எப்படிங்க பாத்தீங்களா ரொம்பவே சூப்பரான மில்க் பேடா நம்ம நேஷனல் பிளாகோட கலர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த மில்க் பேடா வந்து எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் கண்டிப்பா இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுல ஹாஃப் கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த கப்ல மெஷர் பண்ணுறோமோ அதே கப்ல எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதே கப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறதுனால சுகர் வந்து ரொம்ப தேவையில்லை ஸோ ஹாஃப் கப் மில்க் ஹாஃப் கப் சுகர் போதுமானது இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து நம்ம இதில் நேஷனல் ஃப்ளாகோட கலர்ஸும் கொடுக்க போகிறோம் பார்க்கவே அட்ராக்டிவாக ரொம்பவே எம்மையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ரெண்டு கப்புக்கு மில்க் பவுடர் ஸோ ரெண்டு கப் மில்க் பவுடர் இதில் போட்டி போட்டுட்டு கிளறிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நீங்கள் கிளறிக்கோங்க நிறைய மொத்தமாக கொட்டிட்டீங்கன்னா அது வந்து கட்டி ஆயிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறி லம்ஸ் இல்லாமல் வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம அடுப்பில் பிளேஸ் பண்ண போறோம் அடுப்பில் பிளேஸ் பண்ணிட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல்லா சிம்மர்ல வச்சிருங்க இப்போ பாருங்க அடுப்பில் நான் வைக்க போறேன் இப்ப நான் ஃப்ளேம் வந்து ஃபுல்லா சிம்மில் இருக்கு இதை வந்து நல்லா கைவிடாம நீங்க எப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது திக் ஆயிடும் திக்கான ஸ்டேஜில் நம்ம பேனை விட்டு வந்து இது அப்படியே சுருண்டுட்டு வரும் அதுதான் வந்து இதோட பக்குவம் இப்ப நம்ம கீண்டிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ நான் திக்காக காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க கொஞ்சம் திக்காயிடுச்சு பேனில் செப்பரேட் ஆகாம வரும் நீங்க வந்து நான் ஸ்டிக் பேன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இது செப்பரேட் ஆகிறது பேன்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா பேன்ல இருந்து செப்பரேட் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்ப நம்ம அதை சரியா பக்கம் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு இந்த மாதிரி கையில எடுத்து உருண்டு உருட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகா வரும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல கீ இருக்கு இல்லையா நெய் போட்டு லைட்டாக தடவிக்கோங்க பிளேட்டில் அதில் நம்ம செஞ்சு வச்ச மில்க் பேடாவை வந்து போட்டுட்டு கையில் நல்லா பிசைஞ்சதுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பேடா ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக இதை தட்டிட்டு ரவுண்டை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிள்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து நீங்கள் பேடா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஆப்பிள் பேடான்னு சொல்லி கடலை வைப்பாங்க இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் எல்லா பேடவும் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால நேஷ்னல் ஃப்ளாகோட கலர்ஸ் இது ஏற்கனவே ஒயிட்டாக இருக்குது ஸோ ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் அந்த ரெண்டு கலரும் நான் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக எல்லாரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்க வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ல அதுக்காக தான் இந்த கலர்ஸ் நான் கொடுக்க போகிறேன் நான் ஆரஞ்சும் க்ரீன் ரெட் கலர் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஃபுல்லாக எல்லாமே இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு பண்ணுறேன் எல்லாருக்குமே நார்மலாக இது தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம நீங்கள் கையிலேயே கூட எடுத்து போட்டுக்கலாம் நான் வந்து பட்ஸை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பட் பட்ஸில் வந்து அது அப்சர்வ் ஆகிடுச்சு அதனால என்ன பண்ணேன் நான் அடுத்தது வந்து கையிலேயே போட ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ ஃபுல்லாக போட்டுறதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான மில்க் பேடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக யம்மியாக சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார் மோர் ரெசிபிஸ் சப்ஸ்க்ரைப் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் செட்டினாட் அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ வள்ளிக்கன்னு வள்ளியப்பன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய் என்ஜாய் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே